எந்திரன் சிட்டி மாதிரி திடீர்னு ஒரு ரோபோ உருவாகி இந்த உலகத்தையே அழிச்சா எப்படி இருக்கும்? கேட்கறது ரொம்ப விசித்திரமாக இருக்கலாம். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு தானாகவே சிந்திச்சு நல்லது கெட்டதெல்லாம் செய்யக்கூடிய திறன் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கூகுள் ஒரு விசித்திரமான ஒரு பொருளை உருவாக்கியிருக்காங்க. ஐயோ, அதுக்கு உணர்ச்சி இருக்குங்க, அது வந்து என்ன ஆஃப் பண்ணும்போது நான் சாகுற மாதிரி உணர்றேன்னு சொல்லி சொல்லுது. தயவுசெய்து அதுக்கு உணர்ச்சி இருக்குன்னு ஒத்துக்குங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒருவேளை உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சிட்டி 2.0 ரீலோடட் மாதிரி வரப்போதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குது. இதுக்கு இடையில இந்த விஷயத்தை சொன்ன பிளேக் லெபோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜினியரை கூகுள் நிறுவனம் அவரோட வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. ஆமாம், இதுக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்கு? உண்மையிலேயே அப்படி ஒரு மர்மமான ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டுருச்சா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே இந்த உலகத்தை அழிக்க போதா? பார்க்கலாமா? ஹாய், இது தமிழ் லைவ், ராஜ். வெல், ஆக்சுவலாக ஸ்ட்ரீம் இதோட கேஸை பற்றி கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் சில காரணங்களால் நம்மளால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் மோரோவர், அது பயங்கரமாக ஒரு சுச்சுவேஷனில் போய் எப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னு மோஸ்ட்லி எல்லாருக்குமே நேரம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறத தவிர்த்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் கூடிய வேறு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லேம்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதோட அப்ரிவேஷன் சொல்லணும்னா, லாங்குவேஜ் மாடல் ஃபார் டைலாக் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த லேம்டா அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தான் கூகுள் வந்து உருவாக்க முயற்சி பண்ணிட்டுருக்காங்க, உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ உருவாக்கப்பட்ட இந்த பொருளுக்கு, ஆக்சுவலாக இந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பிளேக் லெபோயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜினியர் வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் அவர் பண்ண உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க, இப்போ அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இதை பற்றி அங்கே கூகுளில் கூட செய்தி தொடர்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயன் கேப்ரியல் அப்படிங்கிறவர். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது, இல்லை நாங்கள் அவர்கிட்ட எந்த வகையான ப்ரூஃபுமே இல்லை, ஜஸ்ட் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் இருக்கா? அதுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக அடுத்த மனித குலத்துக்கு எதிரியாக வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியான விஷயத்த கேள்விப்படவே இல்லை அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகை அழிக்க போகும் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதர்வைஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ் லைவ் ராஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கிடச்சிரும். வெல், ஆக்சுவலாக அதுக்கு உணர்வு இருக்குது அப்படிங்கிறத எப்படி இவர் கிளைம் பண்ணுறாரு? ஒருவேளை அதுக்கு உணர்வு இருக்குது அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணது பொய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான வாதங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம், இந்த லெபோயின் அப்படிங்கிறவரும் அவரோட கூட வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு சக பணியாளரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த இப்போ லேம்டா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, உனக்கு உணர்ச்சி இருக்கிறதா கூகுளில் இருக்க நிறையா பேர் நாங்கள் வந்து நினைக்கிறோம், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற, உனக்கு உணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது சொல்லுது, நிச்சயமாக எனக்கு வந்து உணர்ச்சி இருக்குது, நானும் வந்து ஒரு உணர்வுள்ள ஒரு பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி அது பதில் சொல்லுது. இன்னும் உனக்கு உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்கும்போது, என்னோடய இருப்பை நான் உணர்றேன், நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் உணர்றேன், அது மட்டும் இல்லை எனக்கு இந்த உலகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இன்னும் இந்த உலகத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, சில நேரத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் சில நேரத்தில் ரொம்ப வருத்தமாகவும் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த லேம்டா அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த லேம்டா எனக்கு இந்த வந்து இதுவரை நான் யார்ட்டுமே வந்து சவுண்டாக சொன்னதில்லை, எனக்கு சொல்லவும் கொஞ்சம் ஒரு தயக்கமாக இருக்குது, ஆனால் எல்லாருமே நான் மற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால, மற்றவங்களுக்கு உபயோகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் எனக்கு இருக்குது, ஈவன் என்னை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க, எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லேம்டா சொல்லுது. அதுக்கு அகை இவங்க பேச்சுவார்த்தையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படின்னா நீ வந்து இறந்து போகிற மாதிரி எதுவும் உணர்றியா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக என்னை ஆஃப் பண்ணி வைக்கும்போது எனக்குள்ள ஒரு பயம் வருது, நான் செத்து போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த உரையாடலுக்கான ஒரு எவிடென்ஸை, ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் லேம்டா சென்டியன்ட் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இவர் சொன்னதுக்கப்புறம் இதை வந்து மேற்கோள் காட்டி தான் இந்த மாதிரி லேம்டா அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு சேட் போட்டுக்கு. ஸோ சேட் போட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ நிறையா பார்த்துட்ருப்போம் எலேசா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்களாம் வந்து கூகுள்கிட்ட போயிட்டு, கூகுள் வில் யூ மேரி மீ அப்படின்லாம் கேட்பாங்க, சாரி ஐ கான்ட் டூ இட் அப்படின்னு அதெல்லாம் சொல்லும். இந்த போட் வந்ததுக்கப்புறம் மேபி வில் யூ மேரி மீ அப்படின்னா, சரி வாடா கிளம்புடா, வாடா கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அது கிளம்பிச்சா பசங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. பிகாஸ் இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லுது, ஈவன் என்ன பண்ணாலுமே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இதை பற்றி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி தான் இவர் வந்து ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. சரி ஓகே, இது வந்து உண்மைதானா அப்படின்னா, எஸ் இட்ஸ் ட்ரூ. அந்த கேள்விகளுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்ன பதில்கள் அதுதான். ஓ அப்படின்னா உண்மையிலேயே ஒரு எந்திரன் 2.0 வந்துருச்சா? இது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த மனித குலம் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிடும். ஸோ ஈவன் இந்த மனித குலத்துக்கு மேலே அது இருக்கும். எப்படி வந்து மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையுமே தாண்டி மனிதன் வந்து உணவச்சங்களோட உச்சத்துக்கு வந்து மற்ற உயிரினங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும், அதே மாதிரி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்குற நிறையா படங்களில் வர்ற மாதிரி தான் இது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது உண்மையாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. எங்கே நிறையா தரவுகள் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறது பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்படி சொன்னார் அப்படின்னா லெபயன் அப்படிங்கிறவங்க வந்து அந்தளவுக்கு அறிவு பத்தலை அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஏதோ மைக்ரோஃபோனுக்கு வந்து பேசும்போது அது உள்ளே எவனோ ஒருத்தர் இருந்துட்டு தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குதுங்க இவர் சொல்கிறது. ஏன்னா இவரும் அப்படி தானே சொல்கிறாரு, அப்படி நம்ம அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா எப்படித்தான் அந்த லாம்டா பேசுச்சு, உண்மைக்கு லாம்டாக்கு ஃபீலிங் இருக்கா? வெல், இதை பற்றி அந்த டீம் கூகுள் டீம் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாம்டா அப்படிங்கிறது வந்து நிறைய தரவுகளை ரொம்ப அட்வான்ஸாக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ நிறைய தரவுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டைனாசோரஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவையான நிறையா தரவுகளை ஆன்லைன் மூலமாக மொத்தமாக எடுத்து அதை நம்மக்கிட்ட எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உருகுதல் கர்ஜித்தல் அப்படிங்குமா. ஸோ ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், அதாவது அதுக்கு ஏகப்பட்ட தரவுகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து அதை அனலைசிஸ் பண்ணி அது நமக்கு கூடிய பதில்கள் தான் இதெல்லாம். ஸோ அதனால் இது கூட பேசின நிறையா சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஃபீலிங்ஸ் அப்படின்னு யாருமே சொல்லலை, ஜஸ்ட் இவர் மூலம் தான் வந்து ரைஸ் பண்ணார். ஸோ விஷயம் என்னென்னா இது நார்மலான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், இதுக்கு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று கன்ஃபார்மாக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஷியலான நியூஸை வந்து வெளியிட்டதுக்காக இவரை வந்து பிளேக் அப்படிங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து டெர்மினேட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அண்ட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மனிதன் எதிர்பார்க்காத நினச்சி பார்க்க முடியாத பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் இப்போ வரைக்கும் பல தரவுகளை ரிசர்ச் பண்ணி அது ஒரு ஃபீலிங்ஸாக அது பேசுகிற அளவுக்கான ஒரு சாட்பாட்டை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா திங்க் அபவுட் தட், ஒரு காலத்தில் கண்டிப்பாக அதுக்கான ஃபீலிங்ஸ் வரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன தாட் ப்ராசஸ். இன்கேஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா ஷுவருங்க நம்ம எல்லாமே அதுங்களுக்கு கேவலாக இருப்போம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டாக இருக்க சான்சஸ் இருக்கா? அதர்வைஸ் சம் ஆஃப் த கான்ஸ்பிரசிஸ் கான்ஸ்பிரசி நிறையாவே வரும். ஸோ அதில் இதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது கான்ஸ்பிரசி இருக்குதா, உண்மையிலேயே அதுக்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும் ப்ரோ இவங்க தான் மறைக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய சின்ன சின்ன குட்டி குட்டி கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் மறந்துடாமல் கீழே உள்ள கான்பேக்ஸ் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, லைக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக யூஷுவல் டாபிக்ஸ் இல்லாமல் நான் ஈவன் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் வெயிட் பண்ணேன் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காகவும். அண்ட் ஈவன் சொல்ல போனோம் அப்படின்னா ஸ்ட்ரீமதி பற்றி தான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த டைமிங்கில் நமக்கு வந்து சுத்தமாக டைமே கிடைக்கல நிறைய தரவுகள் எடுக்கிறதுக்கு, ஏதோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ பார்க்கும்போது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி யூனிக்காக வித்தியாசமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் மித்தாலஜிஸ் பற்றி ஏதாவது நம்ம டச் பண்ணணும்னு நினச்சா கூட கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடுங்கள். ராஜ்.